வீடியோ கிளிக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அன்பன் அன்டலிவேஸ். ராஜராணி சீரியல் செம்பா அப்படின்னாலே தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து கூட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே May 27 வந்து செம்பாவோட 23rd பர்த்டே சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்த்டேக்கு செம்பாவோட, அதாவது ஆலியா மனசோட உண்மையான காதலர் வந்து சூப்பராகவே நிறைய கிஃப்ட் கொடுத்துருந்தாரு. அதே மிஞ்சிற அளவுக்கு நம்ம கார்த்திக், அதாவது ராஜாராணி சீரியலோட ஹீரோ வந்து செமையாக கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இது வந்து அவங்களோட 23rd பர்த்டே அப்படிங்கிறதுனால 23 கிஃப்ட் கொடுத்து அசத்தி இருக்கிறாரு. அந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 1-2 பேர் வந்து என்ன மாதிரியான கிஃப்ட் கொடுத்தாங்க, அதில் உள்ள வீடியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் செம்பாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியெல்லாம் கார்த்திக் கிஃப்ட் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த 23 கிஃப்ட்டையும் கார்த்திக் வந்து அட் அ டைமில் கொடுக்கல, 23 பேர்கிட்ட தனித்தனியாக கொடுத்து விட்டு அந்த டே ஃபுல்லுமே கிஃப்டாக அள்ளி குவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சீனை தான் நம்ம மின்னலை படத்தில் பார்த்துருப்போம். ஹீரோ மாதவன் ஹீரோயின் ரீமா சன் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்க கிட்ட பொக்கே கொடுத்து அவங்களுக்கு தெரியாமலே கொடுக்க சொல்லியிருப்பாரு. அதே மிஞ்சிற விதமாக 23 கிஃப்ட்டை வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதோட காரணம் என்னன்னு கேட்கும்போது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், நாங்கள் வந்து ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கணும்ல, அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் இந்த அளவுக்கு செம்பாவை, அதாவது ஆலியா மனசோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏன் கார்த்திக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸ் வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கார்த்திகம் சம்பவம் மேரேஜ் பண்ணால் அவங்க லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே போல் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம குயிக் சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அன்டலி வைஸ். நன்றி.